பிரியாத உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். அதாவது இன்றைக்கும் ஒரு சூப்பரான டிஷோடு வந்திருக்கேன், சிக்கன் பொட்டேட்டோஸ் கபாப். இதை எப்படி செய்வதுன்னு காட்டும் முன் அதற்கு அவசியமான பொருட்களை வாங்க பார்த்து விடுவோம். கோழி 150 கிராம், அவித்தெடுத்த உருளைக்கிழங்கு 2, துண்டு மிளகாய் 1 கிரண்டி, உப்பு தேவைக்கேற்ப, எலுமிச்சைப்பழம் சிறு துண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் 4, சிக்கன் சூப் கட்டி 1, கொத்தமல்லி சிறிதளவு, பெரிய வெங்காயம் 1, தேவையான அளவு எண்ணெய். இனி இதுதான் இன்றைக்கு அவசியமான பொருட்கள் சமையலுக்கு. இனி வாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். முதலாவது இந்த கோழி துண்டுகளை சேர்த்துருவோம். சிறிதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு பச்சை மிளகாய் சிறிதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுக்கு சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்படி 2 சுத்தினா போதும். இந்த மாதிரி சொப்டா அரைச்சு எடுக்கணும். இதை இந்த பவுலுக்கு மாத்திடுவோம். இனி துண்டு மிளகாய், உப்பு சிறிதளவு, சிறிதாக கட் பண்ணி வச்ச எலுமிச்ச சார் வந்து ஒரு 4-5 டோட்ஸ் இருந்தால் போதும். அடுத்த சிறிதாக கட் பண்ணி வைத்த பெரிய வெங்காயம், மசித்து எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு, சிக்கன் சூப் கட்டி தான் போட்டது. அடுத்தது கொத்தமல்லி இலை சிறிதளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கையால் மா கிளையிற மாதிரி நல்லா கிளைஞ்சு எடுத்துருவோம். அடுத்தது இதுக்கு பான் பவுடர் கொஞ்சம் சேர்க்கணும். நாம் உங்களுக்கு நான் காட்டெல்லாம் மறந்துட்டேன், பான் பவுடரையும் சேர்த்துருவோம். அடுத்து இந்த பான் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருவோம். பான் பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் சும்மா பான் வேங்குவீங்க தானே, பான் நடுத்துண்டு எடுத்து கொஞ்சம் சிறிதளவு பால், 2-3 கிரண்டி பால் சேர்த்து பிச்சு போட்டு அதை வந்து ஒரு மா மாதிரி ஒரு போலை மாதிரி செய்து இதுக்கு எடுத்து போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு லேசியாக இருக்கும். மற்ற இதையும் பான் தூளையும் சேர்த்துட்டோம் நாம. நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பெல்லாம் பாருங்கள், உப்பு காணலண்டா உப்பு சேர்த்துக்கொள்ளுவேன். இனி வந்து இது சரியான பதத்துக்கு வந்துட்டு நாம் இதை வடிவாக போலை மாதிரி செய்து எடுத்து போட்டு இப்படி எடுத்து வச்சு போட்டு நாம் அடுத்தது கையெல்லாம் வாஷ் பண்ணி போட்டு வடிவாக வட்ட வட்டமாக தட்டி எண்ணெயை கொதிக்க வச்சு பொறிச்சு எடுப்போம். கைக்கு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் பூசிக்கொள்வோம். நல்லா இறுக்கமாக கொஞ்சம் நல்லா ஃபிட் ஆக்குங்க, உள்ளங்கையால் போட்டு நல்லா இறுக்கமாக ஃபிட் ஆக்கி போட்டு ஒரு அளவுக்கான போலை வட்டமாக இது கொண்டு பிடிச்சி கொடுங்க. அதுக்கு பிறகு இப்படி செய்து தட்டி விடுங்க. வடை மாதிரி பொறிச்சு எடுக்கணும் நாம். இதுக்கு மேலுக்கு நாம் ஒன்றும் போட போகிறோம் இல்லை. இதுக்கு முதல் நான் உங்களுக்கு சிக்கன் கபாப் வந்து ஒன்று செய்து காட்டினேன், அதுக்கு முட்டையெல்லாம் போட்டேன். இதுக்கு முட்டை ஒன்றுமே இல்லை, இலகுவாக விட்ட செய்து பிள்ளைகளை கொடுக்கலாம், நாமளும் விரும்பி சாப்பிடலாம். உங்களுக்கு வெங்காயமெல்லாம் அதுலேயே போட்டு உங்களுக்கு மிக்சிலேயே போட்டு அடித்து எடுக்கணுமாட்டா, 2-3 சுத்து அப்படியே சுற்றி எடுக்கலாம். இருந்தாலும் நாம் அந்த வெங்காயம் அந்த கொத்தமல்லி இலையெல்லாம் வடிவாக மேலுக்கு விளங்கும் போது அது வடிவாக கலராக விளங்கும். இப்படி வடிவாக சுற்றி வடை மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. கையில் எண்ணெய் பூசிக்கொள்ளுங்க, எண்ணெய் காய எண்ணெய் பூசிக்கொள்ளுங்க.
கணக்க சட்டிக்க போட்டு பொறிக்காம தனியே ஒரு மூண்டு மூண்டு நாங்க நாங்க ஒரு தட்டையான பாத்திரத்துல போட்டு பொறிச்செடுத்தா உங்களுக்கு சரியான பதத்துல வடிவா வரும். இப்ப இதுல நான் உப்பெல்லாம் சரியா பார்த்துட்டேன், நீட்டா இருக்கு. உங்களுக்கு எப்படி சின்னதா தேவைன்றா சின்னதா பிடிச்சிடுங்க, அல்லது உங்களுக்கு போல மாதிரி அதாவது உருண்டை உருண்டையா பிடிக்கணுமா லட்டு மாதிரி பிடிக்கணுமாண்டா பிடிச்சி செய்யுங்க. ஆனால் ஒரு லட்டு மாதிரி பிடிக்கும் போது வந்து நீங்கள் கொஞ்சம் கோதுமை மா கரைச்சி ஒரு பான் பவுடர் மேலுக்கு தூவி போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா இது வேறு விதமாக வந்துடும். கணக்கை மா எடுக்க வேணாம், ஒரு லைட்டாக ஒரு அளவு எடுங்க, அப்போ தான் உள்ளுக்கு பொறிஞ்சு நமக்கு சரியான பதத்தை தரும். அள்ளி பெருசு பெருசாக செய்தோம்னா உள்ளுக்கு வந்து அவிந்த தன்மை இல்லாமல் போயிடுது. இனி எல்லாம் அப்படியே வடிவ வட்டமாக பிடிச்சி போட்டு உங்களுக்கு காட்டுற வெயிட் பண்ணுங்க. இப்போ அடுப்பு ஆன் செய்துட்டோம், இதை வச்சிருவோம். இது சூடானதும் எண்ணெயை ஊற்றி பொறிப்போம். சூடாயிட்டு இனி எண்ணெயை சேர்த்துருவோம். சூடாயிட்டு நாம ஒன்றொண்டா வடிவ போட்டு எடுத்துருவோம். அடுப்பு குறைச்சி வச்சிருங்க, மெதுவாக ஒன்றொண்டா போட்டு எடுப்போம். அவதிப்பட்டு நீங்கள் அடுப்பை கூட்டி வைக்கக்கூடாது. ஒரு எண்ணெய் வந்து நல்லா கொதித்த பிறகு அதிகமாகினா சரி, இந்த மாதிரி வடை மாதிரி வடிவாக வரணும். மெதுவாக எண்ணெய் மேலுக்கு தெரிச்சிடாமல் சொத்தாக இது எடுத்து விடுங்க. எண்ணெய் அடுப்பை குறைச்சி வச்சு போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5-3 நிமிஷத்துக்கு இது அப்படியே வைங்க. அது வடிவாக பொன்னிறமாக மாறி வந்த பிறகு மற்ற பக்கம் திருப்போம். அதுக்காக தான் உங்களுக்கு இடையில காட்டலை. ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பு ஃபுல்லாக குறைச்சி மென்மையான சூட்டுக்கு வச்சுருங்க. இப்போ கூட்டி வச்சுருக்கேன். இப்போ ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வடிவாக வந்துட்டு இந்த டைமில் நாம் இதை ஒன்றொன்றா எடுத்துருவோம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக வடிவாக இருக்கேன்னு. நல்லா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க. அடுத்தது இதையும் நாம் போட்டுருவோம். கையில் எண்ணெய் தெரிக்காமல் மெதுவாக பார்த்து போடணும். அடுப்பை குறைச்சி வச்சு போட்டு அவதிப்படாமல் போடணும். இனி எல்லாம் பொறிச்சு எடுத்து போட்டு உங்களுக்கு வடிவாக காட்டுற வெயிட் பண்ணுங்கள். இனி என்னுடைய வேலை வந்து ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்கள் எப்படி க்யூட்டாக உங்களுக்கு சிக்கன் பொட்டேட்டோஸ் கபாப் செய்து காட்டியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமானாலும் இதை செய்யலாமான்ட்டு யோசித்து பார்த்து நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் போட்டால் இது இன்னும் ருசியாக இருக்கும்ன்ற நினைத்து உங்களுக்கு நாவுக்கு ஏற்ற மாதிரி ருசிக்கு ஏற்ற மாதிரி செய்து பாருங்கள். இனி நாளைய தினம் சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு, இதை விட சூப்பரான டிஷ்ஷோடும் உங்கள் முன் வந்து நிற்பேன். அது வரைக்கும் விடைபெற்று கொள்ளுனா நஸ்ரானியாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.